வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் மேஷ ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணியை போன்றவை சாதகமாக இருப்பதால் நிறைய நன்மைகள் நடைபெறப் போகிறது உங்கள் ராசிக்கு. லட்சுமி கடாட்சம் நிறைந்த மாதமாக இருப்பதால் செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும். அக்டோபர் மாதத்தில் துன்பத்தை தொலைத்துவிட்டேன் என்று பாடினாலும் இனி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அக்டோபர் மாதம் அற்புதமான மாதம். கன்னி மாதம் பாதி நாட்களும் துலாம் மாதம் பாதி நாட்களும் இணைந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ஐப்பசியில் துலாம் ராசிக்கு மாறுகிறார். சூரியன் துலாம் ராசியில் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பார். சூரியனின் நேரடி பார்வை மேஷ ராசிக்கு மாத பிற்பகுதியில் கிடைக்கும். அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசிகளில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து வக்ரகதியில் மீன ராசிக்கு பயணம் செய்கிறார். ரிஷபத்திற்கு ராகு சஞ்சரிக்கிறார். சிம்ம ராசியில் சுக்கிரன் பயணம் செய்கிறார். 23ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். கன்னி ராசியில் உள்ள சூரியன் 17ஆம் தேதி வருகிறார். புதன் துலாம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கன்னி ராசிக்கு வருகிறார். விருட்சகத்தில் கேது இருக்க தனுசு ராசியில் குரு, மகர ராசியில் சனி என கிரகங்களின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த கிரகங்களின் மாற்றம் மற்றும் கூட்டணியால் உங்கள் ராசிக்கான உடல்நலம், பணவரவு, காதல், திருமணம், வேலை, தொழில், யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் பரிகாரங்களை பற்றியெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். உற்சாகமாக அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கும் கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு 95% யோக அதிர்ஷ்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லலாம். 7ஆம் இட குரு, 6ல் சனி, 5ஆம் இடத்தில் கேது பகவான், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் சேர்க்கை, ராசிக்குள் லாபாதிபதி, 11ஆம் இட ராகு மாத துவக்க நட்சத்திரம் சுக்கிரனாகவும் 2ஆம் இட சந்திரனாகவும் நின்று துவங்குகிற இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கென மறைமுக திடீர் பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஆச்சரியப்படுகிற வகையில் நீங்களே எதிர்பாராத தருணத்தில் கொடுக்கப் போகிறது. இவர்களை எல்லாம் தாண்டி 10ஆம் இட செவ்வாய் பகவான் உங்களை பவிசாக தாங்கி கொண்டே இருக்கிறார். கையில் பணம் இருக்கிறதோ இல்லையோ பெரிய தன்னம்பிக்கையும், நம்மை யார் என்ன செய்துவிட முடியும் என்றபடியும் மனநிலை உயர்வான தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு பெரிய திடத்தை கொடுத்து நகர்த்தப் போகிற மாதமும் இந்த மாதம்தான். குடும்ப நிலைமை நன்றாக இருக்கிறது. உங்களது கையை எதிர்பார்த்தே அனைவரது தேவைகளும் பூர்த்தியாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் 25% வளர்ச்சியும் வசதியும் எங்கிருந்தோ உங்களுக்கென கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபார நிர்வாகங்கள் நினைத்தபடியே வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கும். லாபக்குறைவு கிடையாது. அரசு வழி காரியங்கள், ஆவண விஷயங்கள் ஏதேனும் தடைபட்டிருப்பின் அதற்கு நிவர்த்தி இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து உண்டாக இருக்கிறது. இந்த ராசி அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் 8ஆம் தினத்திற்கு பிறகு ஆச்சரியப்படும் உயர்வு நிச்சயம் உண்டு. இடமாற்றம் விருப்பப்பட்டது மாதிரி நிகழ்ந்துவிடும். சுபகாரிய திருமண விஷயங்கள் இனிமேல் தாமதிக்காது. புனர்பூச இளம் வயதினர்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக புத்திர பாக்கிய தடை ஏற்பட்டிருப்பின் இந்த மாதம் அதற்கான குதூகல மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. இரட்டை வாரிசே பிறக்கிற யோகம் கூட இருக்கிறது உங்களுக்கு. இந்த மாதம் துவங்கி 4ஆவது தினத்திற்கு பிறகு ஆயுள்ய நட்சத்திர நண்பர்களுக்கு ஏகப்பட்ட வளர்ச்சி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு 13ஆவது தினம் வரை எதிலும் எந்த இடத்திலும் சர்வ கவனமாக நடைபோட வேண்டியது மிக அவசியம். புனர்பூசத்திற்கு சொல்லவே வேண்டாம். அதிர்ஷ்டம் தாறுமாறாக தாண்டவமாடப் போகிறது. உன்னதமான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது உங்களுக்கு. பூச நட்சத்திர இளம்பெண்கள் தங்களது சுய கௌரவ விஷயங்களிலும் உத்தியோக கல்வி மற்றும்
பொது இட விஷயங்களிலும் தங்களை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இதுவரை என்னென்ன இடையூறுகள் நீடித்ததோ அதிலிருந்து வெளிவந்து நிம்மதியை தேடப்போகிற தொடப்போகிற மாதம் இது. புனர்பூச நண்பர்கள் தங்களது கல்வி நிறுவனங்களாலேயே உயர்கல்விக்கு ஆதரவுகளை அடையப் போகிற வெகு அருமையான மாதமும் இந்த மாதம். பூசம் நட்சத்திர விவசாயிகள் மூன்றாவது வாரத்திற்கு பிறகுதான் தங்கள் நினைத்தபடி உற்பத்தியிலும் முதலீட்டிலும் லாபத்திலும் சிறப்பை சந்திப்பீர்கள். கலைஞர்கள் ஆயுள்ய நட்சத்திர கலைஞர்கள் கிரகங்கள் பரிபூர்ணமாக யோக அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகளும் அலைமோதும். அரசியல்வாதிகளுக்கு பதவி நிச்சயம், கட்சி மேலிடத்தால் பாராட்டு நிச்சயம், பொதுஜன தொடர்புகளில் ஆதரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், செல்வம் பெருகும், செல்வாக்கு கூடப்போகிறது. உங்களுக்கு சந்தோஷம்தானே? லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார். பூமி யோகம் தேடி வரப்போகிறது. பதவி அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது. செவ்வாய் பகவான் நிறைய ஆதாயங்களை தரப்போகிறார். ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் கண்டச்சனியால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சுக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு நகர்கிறார். இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். திருமண சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பிருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைப்பதில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் வங்கி கடன் கிடைக்கும். பிசினஸ் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை விருத்தி செய்ய கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்க முயற்சி செய்யலாம். காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வருகிறது. குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரண்டோடும். சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் நினைத்த காரியம் படிப்படியாக நிறைவேறும் மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். தேவையான பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மைகள் விளைவிக்கும் என்று சொல்லலாம். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொதுவாக உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களை வாட்டும் பிரச்சனைகள் தீர தேவையான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். புதிய வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும். சகோதர சகோதரிகளாலும் நன்மை உண்டு. பொதுவாக இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட தேவதையின் ஆசி உங்களுக்கு உண்டு என்றுதான் அடித்து சொல்ல வேண்டும். உங்கள் பேச்சுத்திறனால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள் என்றாலும் இப்பொழுது அதிக பேச்சை தவிர்ப்பதுதான் நல்லது. உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கலாம். மேலும் குழந்தைகள் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் அவர்கள் குறித்து கவனமாக இருங்கள். மறைமுக எதிரிகளாலும் பிரச்சனை உருவாக வாய்ப்பிருக்கிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் காதல் இனிக்காமல் கூட போகலாம். காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடும். ஆகவே புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பதுதான் நல்லது. எனினும் இல்லறம் இனிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஆதரவும் பெருகும். இருப்பினும் மற்றவர் எவரும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது உங்களது இருவரின் கடமையாக இருக்கிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமான வருமானம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். மேலும் எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தையும் இப்பொழுது நீங்கள் சேமிக்க முடியும். வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் சிறு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். எச்சரிக்கையுடன் அலுவலகத்தில் செயல்படுங்கள். எனவே வேலையில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவதுதான் நல்லது. எனினும் நீண்ட நாட்களாக சரியான வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிறது. தொழிலை பொறுத்தவரை கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய நுணுக்கங்களையும் அணுகுமுறைகளையும் புகுத்தி வியாபாரத்தை நீங்கள் மேம்படுத்துவீர்கள். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். புதிய முதலீடுகளும் லாபம் தரக்கூடும். தொழில் வல்லுநர்களாக கடகராசி நண்பர்கள் இருந்தால் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு இப்பொழுது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் போட்டி அதிகரிக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அதீத ஆற்றலும் விடாமுயற்சிகளாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்க செய்வீர்கள்.
உங்கள் திறமையும் பலரது பாராட்டை பெறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்களுக்கு இந்த மாதத்தில். சிறு பிரச்சனை என்றாலும் அதை ஒதுக்கி விடாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனை பெறுவதுதான் நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். அதற்கான வாய்ப்பும் உள்ளதால் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது அவசியம். மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வி முயற்சிகள் சராசரியான பலன் தரும். பாடங்கள் படிப்பதை தள்ளி போடாமல் இருப்பதும் நல்லது. நண்பர்களுடனான தேவையற்ற பேச்சுக்களையும் வெளியில் சுற்றுவதையும் விட்டுவிட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதுதான் நன்மை தரும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் உங்களுக்கு நலம் தருவதாக அமைகிறது. யோகாதிபதிகள் குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருப்பதால் கடகத்திற்கு இது நல்ல மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த மாதம் முதல் குரு ஏழாம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்க்கப் போவதும் மிக மிக யோகமான காலமாக உங்களுக்கு மாறப்போகிறது. ஆயினும் இப்போது குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் கிடைக்கின்ற நன்மைகள் எதையும் அனுபவிக்க இயலாத தடைகள் இருக்கும். ஏதேனும் தவறாக நடந்துவிடுமோ என்கின்ற மனக்கலக்கம் இப்போது உங்களுக்கும் இருக்கலாம். கடும் முயற்சிகளுக்கு பின்பே வெற்றிகள் வரும். வேலை தொழில் இடங்களில் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பீர்கள். மாத பிற்பகுதியில் எதிலும் நல்ல பலன்களும் முற்பகுதியில் அதிக முயற்சியும் தேவைப்படுகிறது. மாத பிற்பகுதி முதல் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் பண வரவுகளும் இருக்கும். கடகத்திற்கு மிகவும் நன்மை தரும் அமைப்பு இந்த அமைப்பாக இருக்கிறது. மனைவி மற்றும் பங்குதாரர்கள் வழியில் லாபங்கள் இருக்கும். வேலைக்கு செல்லும் மனைவியால் நன்மைகள் உண்டு. கலைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் போன்ற துறையினருக்கு இது நல்ல மாதம். சுக்கிரன் நீச்ச பங்க வலுவாக உள்ளதால் திறமையை வைத்து தொழில் செய்பவர்கள், புத்திசாலிதனத்தை முதலீடாக வைத்திருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். காவல்துறை, இராணுவம் போன்றவைகளில் பணி செய்பவர்கள் நன்மைகளை அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் கசப்புகள் வராமல் பார்த்து கொள்வது மிக நல்லது. சனி ஏழில் இருப்பதால் பங்கு பிரிப்பது, தனிக்குடித்தனம் போவது போன்றவைகள் இப்போது கூடாது. தேவையின்றி எவருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். சகோதரர்கள், பங்காளி போன்ற உறவினர்களிடம் விரோதம் வரும் மாதம் இந்த மாதம். அதனால் அவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். அலுவலகத்திலும் உங்களுடைய பேச்சால் சில வீண் விரோதங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடன் தொல்லை எல்லை மீறாது. வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகலாம். ஞானிகள் தரிசனம் கிடைக்கும். சூரியன் நீச்சப்பங்கமாக இருப்பதால் தந்தை வழியில் நன்மைகளும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கும். வெளிநாடு யோகம் உண்டு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கும். எதிலும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு இப்போது நம்பிக்கையூட்டும் சம்பவங்கள் நடக்கும். சுயதொழில் செய்வோர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்வீர்கள். ஆனால் தொழிலில் காலூன்றுவீர்கள். அதில் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரியஸ்தானத்தில் சூரியனும், சுகஸ்தானத்தில் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருணஸ்தானத்தில் குரு சனி, பாக்யஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள் வலம் வருகின்றன. உற்சாகமாக அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கும் கடகராசி நண்பர்களான நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கெட்ட கனவுகளும் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி அனைத்திலும் சாதகமான நிலைதான் உங்களுக்கு காணப்படுகிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். 8/10/2020 அன்று பகல் 11:50 மணிக்கு புதன் பகவான் தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றபடி அனைத்திலும் சாதகமான நிலை இவரால் காணப்படுகிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இவரால் வெற்றி உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். 17/10/2020 அன்று மாலை 4:56 மணிக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் இதனால் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வதுதான் நல்லது. போட்டிகளை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பதும் நல்லதுதான். 23/10/2020 அன்று மாலை 6:15 மணிக்கு சுக்கிர பகவான் தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். மனதில் புதுத்தெம்பும் உற்சாகமும் பெண்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும்.
புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியிருக்கலாம். 26/10/2020 அன்று காலை 8:19 செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்திற்கு மாறுகிறார். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை இதனால் தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பக்குவமாக காரியங்களை இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியிருக்கலாம். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியமடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது பெண்களுக்கு மிகவும் இந்த மாதத்தில் நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீர்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும். புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனம் தேவை. புனர்பூசம் 4 பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையை காண்பீர்கள். அதனால் வருமானமெல்லாம் குறையாது. போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மாதம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்களை தவிர்க்கலாம். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது மிக நல்லது. பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுபோல இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜநிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது மிக நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். கவனமாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் நிதானமாக இருங்கள். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பண வரத்து கொஞ்சம் தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சற்று ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை ஆயில்யம் நட்சத்திர மாணவர்கள் பெற முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் 1, 2, 5, 7, 8, 10, 11, 13, 14, 16, 18, 19, 22, 26, 27, 28, 30. இந்த மாதத்தில் உங்கள் கைகளுக்கு 1, 2, 3, 8, 9, 10, 24, 25 ஆகிய நாட்களில் பணம் கைக்கு வந்து சேரும். 25 மதியம் 3:26 முதல் 28 அதிகாலை 2:31 வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் மேற்கண்ட நாட்களில் முக்கியமான எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த நாட்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் எவரிடமும் வீண் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதத்தில் ஞாயிறு, திங்கள், வியாழன். பரிகாரங்களாக திங்கட்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரியை அம்மனை வணங்கி வாருங்கள். பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். மனக்குறை உங்களுக்கு நீங்கலாம். ஆதிபராசக்தியை வணங்கி வருவது நல்ல நன்மைகளையும் தரும். மனோதிடம் உண்டாகும்.
அதனால் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களும் கிடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.